ஐபிஎல் இது எதுவுமே வந்து நடக்காம இப்போ ரொம்ப ரொம்ப சைலண்டா வந்து இருக்கு. ஸோ கிரிக்கெட்டை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வந்து இல்லாம ரொம்ப ரொம்ப அமைதியா தான் இருக்கு. ஸோ இந்த கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பிருத்வி ஷா வந்து போலீஸால வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ இந்தியால ரொம்ப ரொம்ப ஒரு தீவிரமான லாக்டவுன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லாக்டவுன்ல வந்து எல்லா எதிர்ப்பை எல்லாமே தாண்டி வந்து பிருத்வி ஷா வந்து காரோட ஃப்ரெண்ட்ஸோட பயங்கரமான ஒரு ரைடுக்கு வந்து கிளம்பியிருக்காரு. ஸோ இதை அறிஞ்ச மகாராஷ்டிரா போலீஸ் வந்து அங்கேயே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நிற்க வச்சு கேள்வி கேட்கும் போது ரொம்ப ரொம்ப அவதூறாக வந்து பிருத்வி ஷா வந்து பேசியிருக்காரு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை போலீஸ் வந்து உடனடியாக வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வட்டாரத்தில் பயங்கரமான ஒரு பேச்சாக வந்து அடிபட ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பிருத்வி ஷா மேலேயும் வந்து நிறைய நடவடிக்கை வந்து பிசிசிஐயும் வந்து எடுத்திருக்காங்க. பட் மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா மேலே கடுமையான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வந்து விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிருத்வி ஷா மேலே வந்து பயங்கரமான கேஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஜெய் ஹிந்த்.